மறுபடியும் தைலம் தடவி உள்ள அமுச்சுட்டு என்ன ஆகும், உள்ள போயிட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிருமா, அப்புறம் 4000 திவசம் மாறிடும். அப்புறம் தும்மல் சொல்லி என்ன பண்ணுவோம், அதுக்கு மூக்கொழுக்கும் பொழுது ஏதோ ஒரு மருந்து மாத்திரை ஏதோ மிக்ஸி ஏதோ வச்சிருப்போம், இதையா தூக்கி சாப்பிட்ருவோம், அது என்ன ஆகும், தும்மல் அந்த மூக்கொழுக்கு நின்று போயிடும். நின்று போச்சுன்னா குணமாகல, உள்ள நோயை வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு 4-5 நாள் ஆகும், அப்புறம் என்ன ஆகும், ஒரு 10 நாள் 20 நாள் ஆனதுக்கப்புறம் அது கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் இந்த நன்னி நோஸ் ஓடி வரும், வந்துட்டு பார்க்கும் என்னது கெட்டியாயிருச்சா, நான் போக மாட்டேன்னு அது போயிடும். அப்போ டாக்டர் என்ன பண்ணுவார், சரி மூக்கொழுக்கிற சுரப்பி சுரக்க முடியாதா, ஒன்று பண்ணலாம், சளி சுரப்பியை கூப்பிடும். சளி சுரப்பின்னு என்னென்னா, இந்த பெருக்கி தூக்கி வீசுறது வந்து தும்மல், தண்ணி ஊற்றி தூக்கி வீசுறது வந்து மூக்கொழுக்கிறது, சோப்பு போட்டு கழுவுனா தலி பிடிக்கிறது, அவ்வளோதான். இது சளிங்கிறது என்ன பண்ணும், வந்துட்டு அந்த 4000 தூசம் என்ன பண்ணும், அப்படி புரட்டி புரட்டி எடுத்து சளியோடு சேர்ந்து, என்ன வெறும் தூசு வெளியே வர முடியல இல்லை, சளியோடு சேர்ந்து வெளியே வரும். அப்போ சளி பிடிச்சி சளி வெளியே வந்தால் இது வைத்தியமா நோயா, சளிங்கிறதே நோய் கிடையவே கிடையாது. சளி வந்தால் ஒரே ட்ரீட்மெண்ட் சிந்தனம், இதை தவிர யாராவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒரு டாக்டரே கிடையாது. சளி வந்தால் சிந்தனங்கிறது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட், வேறு ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்படி சளி வரும்பொழுது மறுபடியும் மருந்து மாத்திரை ஏதாவது தைலம் கிட தலை உள்ள மாத்திரை என்னாகும், இது உள்ளே போய் இன்னும் கெட்டியாயிருமா, இதுக்கு பேர் நெஞ்சு சளின்னு பேர். அப்புறம் என்னாகும், இருமல் வரும். ஒழுங்காக தும்மல் வரும்போது மூக்கொழுக்கும் பொழுது சளி பிடிக்கும்போது வெளியே சிந்திருந்தா எதுக்கு இருமல் வருது, அப்புறம் இருமல் வரும். இருமல் வரும்பொழுது மறுபடியும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருமல் நிறுத்தினா கெட்டியாயிரும், நெஞ்சு சளி ஆகும். இன்னும் மறுபடியும் நெஞ்சு சளி வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டா அப்புறம் இன்னும் கெட்டியாகி ஆஸ்மா வீசிங்கிறோம். அப்புறம் இன்னும் மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தா டிபி வரும், டிபிக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தா கேன்சர் வரும். அப்புறம் உட்காந்துட்டு கேன்சர் ஏன் வந்துச்சுன்னு தெரியலேன்னு சொன்னால், தும்மல் வரும்போது தும்மாம் இருந்தால் கேன்சருக்கு முதல் படி, மூக்கு ஒழுகி யார் யாரெல்லாம் சிந்திலியோ கேன்சருக்கு ரெண்டாவது படி, சளி வந்தால் சிந்தலைன்னா மூணாவது படி. இப்படி உடம்புல இருக்கிற கழிவை தூக்கி வெளியே வீசும் பொழுது நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம். யாராவது லெட்டின் வந்தால் டாக்டர் டாக்டர் லெட்டின் வருது டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்பீங்களா, லெட்டிங்கிறது கழிவு வெளியே போக வேண்டியது தானே, அந்த மாதிரி சளிங்கிறது வெளியே போக வேண்டியது தானே, உடம்புக்கு அறிவு இல்லை, அறிவோட உடம்பு செய்கிற ஒரு வேலையை அறிவு கெட்டதான் நினச்சி நாம் பண்ணுறது தான் அறிவு கெட்டதனமே தவிர உடம்பு கெட்டது பண்ணுறதே இல்லை. அப்போ இனிமேல் யாருக்கெல்லாம் சளி வருதோ சிந்துங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, சும்மாலாம் வரல, அது தேவையில்லாத அதை தூக்கி வெளியே வீசுது. சளி வரும்பொழுது யார் யாரெல்லாம் உள்ள வைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களோ என்ன தெரியுமா அர்த்தம், உங்கள் வீட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த ஒரு பக்கெட்டில் அழுக்கு தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொண்டு வெளியே ஊற்றும் போது யாராவது பிடிச்சி உள்ளே ஊற்றுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வாந்தி, வாந்தி எப்போ வருது, இன்றைக்கி இறக்கா வருதா, இல்லை காரில் போயிட்டுருக்குறோம், ரோட்டோரமாக ஒரு கடையில் சாப்பிட்றோம், ஒரு பரோட்டா சாப்பிட்றோம், போயிட்டுருக்கோம், திடீர்னு என்னாகுது, வாந்தி வர மாதிரி இருக்குது, ஏன் வந்துச்சு, இத்தனை நாள் வராத வாந்தி அன்னைக்கு போட்டு ஏன் வருது, அதாவது நமக்கு அறிவு இல்லாமல் கெட்டுப்போன எண்ணெயில் கெட்டுப்போன புரோட்டா மாவில் செஞ்ச புரோட்டா நம்ம தின்றுவோம், நம்மளை விட வயிற்றுக்கு அறிவு அதிகமாக இருக்குது, என்ன பண்ணோம், திட்டோம், கெட்ட எண்ணெயில் கெட்டுப்போன புரோட்டாவை கொஞ்சம் கூட பார்க்காம தின்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், வயிறுக்கு அறிவு இருக்குது, என்ன பண்ணோம், நல்ல உணவாக இருந்தால் ஜீரணம் பண்ணோம், கெட்ட உணவாக இருந்தால் வாந்தி எடுக்கும், அந்தளவுக்கு அறிவு இருக்குது. வயிறு சும்மா இல்லை, ஜீர்ணம் பண்ணுறதுக்கு வேறு சுரப்பி, வாந்திக்கு வேறு சுரப்பி, எப்போ சாப்பாடு உள்ளே போயிடுச்சு ஜீர்ண வேலை ஆரம்பிச்சிடும், ஆரம்பிக்கும் போது வயிற்றுக்கு ஒரு அறிவு இருக்கும், யோசிச்சு பார்க்கும், ஏ வேண்டாம் வேண்டாம் நிறுத்து நிறுத்து, உணவு சரி கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு நிறுத்தி பார்க்கும், ஓஹோ இந்த உணவு சரியில்லை, இந்த உணவு ஜீர்ணம் பண்ணால் உடம்பெல்லாம் நோய் வந்துடும் சொல்லி ஜீர்ணம் பண்ணுறதை கூட நிறுத்தி டக்குன்னு என்ன பண்ணும், நீ ஜீர்ண சுரப்பி எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாந்தி சுரப்பி சுரக்குங்க, ஜீர்ண சுரப்பி வேற வாந்தி சுரப்பி வேற, ஒரு புரோட்டா சாப்பிட்டு அரை டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போவீங்க, வாந்தி எடுத்து பார்த்தா 4 டம்ளர் தண்ணி வந்திருக்கும், எங்கேருந்து வந்துச்சு, அப்போ மிச்சிருக்க 3 டம்ளர் தண்ணி எங்கேருந்து வந்துச்சு, அப்போ உடம்பு என்ன பண்ணுது, இந்த ஒரு புரோட்டாவை தூக்கி வீசுறதுக்கு 4 டம்ளர் தண்ணி வேணும்னு சொல்லி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புல தண்ணியெல்லாம் எடுத்து பாருங்கள், எவ்வளோ வேலை தண்ணி எல்லாம் ஊற்றி அதை குண்டு குண்டாக நாம் சாப்பிட்ருப்போம், வாந்தி இருக்கிற ஜீரணம் பண்ணுது, நாம் சாப்பிடும்போது குண்டு குண்டாக சாப்பிடுவோம், வாந்தி வரும்போது குட்டி குட்டியாக வரும், எப்படி வருது, வாய் வழியாக வெளியே தூக்கி வீசும்பொழுது இந்த உணவு குழாயெல்லாம் டேமேஜ் ஆயிருன்னு சொல்லி அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி வேகமாக வீசும்பொழுது இங்கெல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாதுல்ல, அதுக்கு ஆயில் எல்லாம் போட்டு லூப்ரிகேஷன்லாம் போட்டு ரெடி பண்ணி, ஓகே ரெடி 1 2 3 இவருக்கு தெரிஞ்சால் உள்ளே வச்சுருவாருன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி திடீர்னு ஓகே தூக்கி வீசி சொல்லி வாண்ட்டு அங்கே போய் வாந்தி எடுக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு பொருளை தூக்கி இங்கே வைக்கிறதுக்கு எவ்வளோ சக்தி தேவைப்படுது, வயிற்றில் இருக்கிற ஒரு பரோட்டா அப்படி போய் அங்கே போய் விழுகுது, நீங்கள் எச்சு துப்பி பாருங்கள், நல்லா துப்பி பாருங்கள்,
போகவே போகாது. ஆனால் வாந்தி அதோட உணவை விழுகும். அப்போ நம்ம உடம்புக்குள்ள எவனோ இருந்து தூக்கி வீசுறான்ல, வேண்டாம் கழிவு கெட்ட பொருள் வேண்டான்னு நாம் அப்படியே விடுறோம். அதை லேசாக வாந்தி வர மாதிரி இருக்கும். உடனே என்ன பண்ணுறோம், ஏய் கார் நிறுத்து நிறுத்து, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நிறுத்து போய் சார் வாந்தி நிறுத்துறதுக்கு ஒரு மாத்திரை கொடுங்க. மாத்திரை சாப்பிட்ட என்ன தெரியுமா, வாந்திக்கு மாத்திரை சாப்பிட்றது எப்படி தெரியுமா இருக்கு, வாந்தி எடுத்து வலிச்சு நக்கிற மாதிரி இருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. அதானே வாந்தி எடுத்து எடுத்து குடிப்பீங்களா, மாத்திரை சாப்பிட்ட என்னன்னு உங்கள் வைத்தியிட்டு சொல்கிறீங்க, இந்த வாந்தியை சாப்பிடுன்னு சொல்கிறீங்க. மாத்திரை உள்ளே போனோம் என்னாகும், வாந்தி சுரப்பி ஆஃப் ஆகிட்டு ஜீரண சுரப்பி சொல்கிறது ஜீரணமாய் உள்ளே போயிருந்துருது. வாந்திக்கு யாரெல்லாம் மாத்திரை சாப்பிட்றீங்களோ உடம்புக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ வாந்தி வந்து என்ன பண்ணணும், ஒரே ட்ரீட்மெண்ட், கையை உள்ளே விட்டு வாந்தி எடுக்கணும். இதோட ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது, உடம்புக்கு சப்போர்ட் பண்ணணும். மிஞ்சி மிஞ்சி என்ன வரும், உள்ளே போன கெட்ட பொருள் வருமா, ஒரு தடவை கை கொடுங்க வெளியே வரும், தண்ணி குடிங்க மறுபடியும் வெளியே வரும், மூணாவது தடவை வெளியே வந்துடும், நாலாவது தடவை வெளியே வராதில்ல. அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, தண்ணி குடிங்க, உள்ளே ஜீர்ணமாகும், அப்புறம் பசி எடுக்கும், ஒரு கஞ்சி கிஞ்சி குடிங்க, பழங்கள் சாப்பிடுங்க, சரியாக போச்சுல்ல, வேலை முடிஞ்சதில்ல. எவ்வளோ சுத்தமான ட்ரீட்மெண்ட்டு, இதோட என்ன ட்ரீட்மெண்ட் வேண்டியது இருக்குது, வாந்தி வந்தால் வாந்தி எடுக்கணும் அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட். வாந்திக்கு யாராவது மருந்து மாத்திரை கொடுத்து இது இது செஞ்சால் வாந்தி நிற்கும்னு சொன்னாவே டாக்டர் கிடையாது. வாந்தியை நிறுத்துறதுக்கு ஒரு டெக்னிக் யாராவது சொல்லி கொடுத்தா அவர் டாக்டரே கிடையாது, அவ்வளோதாங்க சிம்பிள். இப்படி வாந்திக்கு யாராவது மரத்தை சாப்பிட்டு ஏதோ பண்ணி வித்த பண்ணிங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே போகுமா, கெட்ட பொருள்னு வயிற்றுலேருந்து தூக்கி வீச வேண்டிய பொருளை உள்ளே போனால் என்னாகும், குடல் எல்லா இடத்துலையும் போய் கெட்டு போகுமா. இப்படி வாந்திக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் என்னன்னு தெரியுமா, வயிற்றால போகும். ஏன் தெரியுமா, இந்த கெட்ட பொருள் உள்ள நினச்சிட்டிங்கல்ல அது உள்ளே போய் தேங்கி நிற்கும், அப்புறம் குடலில் தேங்கி நிற்கிடக்கும், பார்த்துட்டே இருக்கும். வயிற்றால போகிறதுனா என்னென்னா, நாமளாக ஒழுங்காக லெட்டின்னு போயிட்டாங்கன்னா ஒழுங்கு, நாம் ஒழுங்காக லெட்டின்னு போகாதப்ப என்ன பண்ண, உடம்பு பார்த்துக்கிட்டே இருக்கும், நாத்தம் பிடிச்சி அடைச்சி போய் கிடக்குது, இதுக்கு இவர் விட்டால் வேலை ஒன்றும் பண்ண மாட்டார் போல் இருக்குன்னு சொல்லி அது ஆக்ஷன் எடுக்குது. நம்ம உடம்புல கழிவை நாத்தம் பிடிச்சின்னு சொல்லி தூக்கி வீசுகிற வேலையை தான் வயிற்றால போகிற வேலையை பண்ணுது. அது வயிற்றால போகிறதுக்கு வேறு சுரப்பி இருக்குது, ஒரு லிமிட்டு பார்க்கும், ரொம்ப நாத்தம் அதிகமாச்சா அது ஆரம்பிக்குது, அதுக்கான சுரப்பியெல்லாம் சுரந்துட்டு வந்து அதெல்லாம் கழுவி விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி அடித்து தூக்கி வெளியே வீசுது. நாம் என்ன பண்ணுவோம், லேசாக வயிற்றில் போச்சுன்னா ஐயோ போகுது, என்ன மான மரியாதையாக போகுது, வயிற்றில் தானே போகுது, போயிட்டு போங்களே, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேண்டியது இருக்குது. வயிற்றால போனால் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க, சாப்பிட கூட டைம் பார்த்து சாப்பிட்றீங்கல்ல, லெட்டின் போனால் எதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, என்ன வரும், குடலெல்லாம் வெளி வந்து செத்து போயிருக்குமா, உள்ளே போன பொருள் கெட்ட பொருளாக மாறி வெளியே வருது, அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. வயிற்றில் போனால் என்ன பண்ணணும், நல்லா போகணும், அதான் ட்ரீட்மெண்ட்டு, போகணும், தண்ணி குடிக்கணும், போகணும், தண்ணி குடிக்கணும். அது தீந்து போச்சுன்னா நின்று போயிருமா, என்ன இந்த வடிவேல் கவுண்ட் பண்ணி ஜோக்கு மாதிரி ஐயோ அம்மான்னு வருவோம், அவ்வளோதானே, கொஞ்சம் எனர்ஜி கம்மியாகும், அதுக்கு சின்ன சப்போர்ட் வச்சுக்கோங்க. தண்ணியில் பனங்கருப்பட்டி வெள்ளம் இந்த மாதிரி இருக்குல்லைங்களா, அதை போட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு கலக்கி குடிங்கன்னா, குடிச்ச என்ன தெரியுமா, நாலு முறை போகிறது பத்து முறை போகும், ஆனால் தெம்போடு போகும், நடந்து வருவோம் தெம்பா. அந்த நேரத்தில் நம்ம உடம்புக்கு தேவைப்படுறது குளுக்கோஸும் உப்பும் தான். அதனால் எப்பப்பெல்லாம் வயிற்றால போகுதோ அப்போ தயவு செய்து பனங்கருப்பட்டியும் அச்சு வெள்ளம் உருண்டை வெள்ளம் இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு உப்பு கலந்து குடிச்சிருங்க, மறுபடியும் போகும், மறுபடியும் படுங்க, மறுபடியும் போகும், மறுபடியும் குடிங்க, ஒரு நாலு தடவை போகும், பயப்படாதீங்க. எப்போ முடிஞ்சு போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, வயிற்றால போயிட்டு இருக்க உங்களுக்கு திடீர்னு நிறைய யூரின் வரும், எப்பவுமே வயிற்றால போகும்போது யூரின் வரா செக் பண்ணி பாருங்க, ஏன்னா தண்ணி வந்து வயிற்றில போறதுக்கு வேணும், யூரின் கொஞ்சமாக வரும், வயிற்றில் நிறைய போயிட்டு இருக்கோம். எப்போ யூரின் நிறைய வருதோ வயிற்றில போறது நின்றுருச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதாங்க. எப்போ யூரின் நிறையா வருதோ தண்ணி விட்டு நிறுத்திடணும், குடிச்சிருந்தா மட்டும் யூரின் போயிட்டே இருக்கும், நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சும்மா இருந்தீங்கன்னா நல்லா பசிக்கும், சாப்பிட்டா வேலை முடிஞ்சுதா, குடல் சரி பண்ணியாச்சா. வாந்தி வரும்போது வாந்தி எடுத்தால் வயிறு சரி பண்ணிக்கலாம், பேதியாகும்போது பேதியானா குடலை சரி பண்ணிக்கலாம், வேலை முடிஞ்சுதா. அப்போது பேதியானா என்ன ட்ரீட்மெண்ட்டு, பேதி போகணும், அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட்டு. அடுத்தது இப்படி பேதியாகும்போது நம்ம குழந்தைக்கு பேதியாக பயப்படுறோம், ஐயோ ஐயோ ஓடி போய் மாத்திரை சாப்பிட்றோமா, கொடுக்குறமா குழந்தைக்கு மருந்து கொடுக்குறமா. இப்படி வாந்தி வரும்பொழுது அதாவது மூக்கு வழியாக வெளியே வரும்போது அடைச்சிட்றோம், வாய் வழியாக வெளியே வந்தால் உள்ள அமுத்திடுறோம், பின்னால் வெளியே போனால் அதையும் அமுத்துறதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டா என்னாகும் தெரியுமா, கடைசியாக பார்க்கும், மூக்கு வழியாகவும் போக முடியாது, வாய் வழியாகவும் போக முடியாது, அது வழியாகவும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு எது வழியாக போகணும்னு யோசிச்சு என்ன பண்ணும், காய்ச்சல் வரும். யாருக்கெல்லாம் காய்ச்சல் வருதோ ஒரே ஒரு காரணம், கழிவு வெளியே போகலைன்னா காய்ச்சல் வரும், ஒன்றுமே இல்லைங்க. டெய்லி கழிவு மூணு பக்கம் கழிவு ஒழுங்காக போக வச்சு பாருங்கள், உலகத்தில் யாருக்கும் காய்ச்சல் வரவே வராது. இப்படி உடம்புல தேங்கி நிற்கிற கழிவை
காய்ச்சல்ங்கிற பேரில் 105 டிகிரி 108 103 டிகிரின்னு சொல்லி வெப்பத்தை அதிகம் பண்ணி உங்களை படுக்க போட்டு, சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி படுக்க போட்டு சூடு பண்ணி உடம்புல இருக்கிற எல்லா கழிவையும் ஆவி பண்ணி மூக்கு வழியை அனுப்புறதுக்கு பேர் தான் காய்ச்சல் பேர். காய்ச்சல் வரும்போது படுத்து பாருங்கள், மூக்கு வழியை கத்த கத்தையாக காற்று வரும். அதுதான் இந்த துணி வெள்ளை கலர் துணி வச்சு பாருங்கள், எல்லாம் அழுகழுக்காக இருக்கும். அவ்வளோ கெட்ட பொருள் வெளி. போகி பண்டிகையில் பழைய பொருளை போட்டு எரிக்கிற மாதிரி காய்ச்சல்ங்கிறது என்னென்னா உடம்பு இருக்கிற கழிவை புகையாக மாற்றி அனுப்புறதா காய்ச்சல். இப்படி யாராவது காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும்? காய்ச்சல் வந்தால் நல்லதா கெட்டதான்னு கேட்டால், காய்ச்சல்ங்கிறது என்ன தெரியுமா? உடம்புக்குள்ள நோய்களை குணப்படுத்துகிற வைத்தியம். யாராவது காய்ச்சலுக்கு வைத்தியம் பார்த்தாங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் டாக்டரே கிடையாது. ஏன்னா காய்ச்சல் நோயே கிடையாது. காய்ச்சல் என்னென்னா பாருங்கள், சாதாரணமாக டெம்பரேச்சர் ஒழுங்காக தான் இருக்குது, அது என்ன காய்ச்சல் வந்தால் மட்டும் அவ்வளோ டிகிரி ஏறுது, அப்போ உடம்புன அறிவிட்டதில் ஏற்றிருச்சா? உடம்புக்கு தேவைப்படுது, ஏற்றுது, சிறு நோயை குணப்படுத்தணும். அப்போ நம்மளை என்ன பண்ணுது? நடக்காதீங்க, பார்க்காதீங்க, உட்காராதீங்க. எதுக்குன்னா எனக்கு சக்தி வேணும் நிறையா, தயவுசெய்து அங்கங்கேயும் போய் அடம்பிடிச்சிட்டு இருக்காதிங்க, ஒழுங்காக படுங்கன்னு சொல்லி நம்மளை படுக்க போட்டு நம்ம உடம்பு இருக்கிற நோயை குணப்படுத்துகிற வேலையை தானே பண்ணுது. இப்படி காய்ச்சல் வந்தால் ஒரு ஊசி போட்டால் குணமாகுதில்லை? நீங்கள் நினைக்கிறீங்க குணமாகுதுன்னு, குணமாகறதில்ல. காய்ச்சலுக்கு போடுற எல்லா ஊசியும் என்ன தெரியுமா? ஊசி வெயர்வை சுரப்பியை ஆக்டிவேட் பண்ணுற ஊசி, அவ்வளோதான். காய்ச்சலுக்கு போய் டாக்டர் ஊசி போடுங்க, வீட்டுக்கு வந்தோடனே குப்புன்னு வேர்க்கும், எந்திரிச்சு போயிடுவீங்க. ஏன் தெரியுமா? காய்ச்சலெல்லாம் குணமாகலை. இந்த மருந்து மாத்திரை ஊசி என்ன பண்ணும்? நேராக போய் எல்லா வேர்வை சுரப்பி ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்போ 102 டிகிரியில் இருக்கிற டெம்பரேச்சரு வேர்வை ஆக்டிவேட் பண்ண 38 98 வந்துடும். உடம்பு திட்டும், அறிவில்லை, நான் பாட்டுக்கு சூட்டை கஷ்டப்பட்டு ஏற்றி வச்சு நோயை குணப்படுத்திட்டு இருக்கேன், அறிவு இல்லாமல் வேறு சொல்லி ஆக்டிவ் பண்ணி திட்டிட்டு இங்கே பாரு இப்போ போகிறேன் சொல்லும், ஏய் இப்போ போகிறேண்டி அப்புறம் வரண்டின்ட்டு போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நோயெல்லாம் குணமாகலை, இப்போ போயிட்டு வரேன்ட்டு போகுது, இப்போ முடியல, என்னை சூடு கம்மி பண்ணிட்டியா, திட்டிட்டு போகுது. இப்படி 10 முறை யாரெல்லாம் காய்ச்சலுக்கு ஊசி போடுறீங்களோ ஒவ்வொருத்தரையும் நோய் பெருசாகிட்டு வரும், கம்மியாகிட்டு வராது. இயல்பா யாருக்கு எப்போ காய்ச்சல் வருதோ அம்மா வந்தால் என்ன பண்ணுறோம்? சும்மா படுத்துருக்கணும் 10 நாளைக்கு? உலகத்தில் இருக்கிற எல்லா காய்ச்சலுக்கும் ஒரே தீர்வு அம்மா வந்தாலும் நினச்சிக்கிட்டு பேசாமல் படுத்துருக்கணும், அவ்வளோதான். படுத்து என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும். உடம்பு உனக்கு அறிவு இருக்குது, நீ அறிவோட தான் சூடு அதிகம் பண்ணி நோயை குணப்படுத்திகிட்டு இருக்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்ன கேட்டால் கொடுத்துன்னு பேசாமல் படுத்துருக்கணும். அது சொல்லும், ஏய் தாகமாக இருக்குது தண்ணி குடின்னு சொல்லும். தாகம் எடுத்தால் மட்டும் ஓட்டம்னா லேசாக சூடு பண்ண தண்ணி குடிச்சிடலாம், தண்ணி கொதிக்கக்கூடாது, இருந்தாலும் லேசாக சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். பச்சை தண்ணி குடிக்கூடாது, கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கக்கூடாது, அடுப்பில் வச்சு அந்த குடிக்கிற சூடு வந்து எடுத்துடணும், அவ்வளோதான், லேசாக. அதாவது உடம்புக்கு சூடு தேவைப்படும், அதை தீய சாப்பிட முடியாது இல்லையா, அதுக்கு பொதுவாக தண்ணி மூலமாக ஏற்றி சாப்பிட்றோம். இப்படி லேசாக சூடு பண்ண தண்ணி குடித்து மறுபடியும் பார்த்துக்கணும். பசிக்கும், பசி எடுத்தால் கஞ்சி மட்டும்தான் குடிக்கணும், வேறு வடை போண்டை பொங்கல் ஊத்தப்பா எதுவுமே சாப்பிடக்கூடாது, இட்லி தோசை. ஆனால் என்ன பண்ணுவோம், காய்ச்சல் வந்தால் தான் பக்கத்தில் பால் பிரெட்டு பழம் எல்லாம் வச்சுக்கிட்டு கும்மு கும்முன்னு கும்முன்னு சாப்பிட்ருப்போம். சாதாரணமாக நல்லா இருக்கும்பொழுது ஒரு தோசை சாப்பிட்டு ஓட வேண்டியது, எனக்கு போதும் போதுன்னு. காய்ச்சல் வந்துச்சுன்னா சாப்பிடவே கூடாது, அப்போ தான் உட்கார் ரவுண்டு கட்டி சாப்பிட்ருப்போம். இந்த அம்மாக்கெல்லாம் ஒரே கவலை, சாப்பிடு சாப்பிடு காய்ச்சல் வந்துருச்சுன்னு. காய்ச்சல் வந்து சாப்பிட்டா நோய் பெருசாகும். நாக்கு கசக்குது இல்லை, ஏன் கசக்குது? உடம்பு சொல்லுது, சார் தயவு செய்து சாப்பிட்றாதீங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, சாப்பிட்டா ஜீர்ணம் பண்ணுற வேலையை பண்ணிட்டுருக்கணும், எனக்கு வேண்டாம். உடம்புல சத்து இருந்தால் மட்டும்தாங்க நாக்கு கசக்கும். நாக்கு கசக்குதுன்னா என்ன? உடம்பு சொல்லுது, இங்கே வார், எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது, நான் பார்த்துக்குவேன், எனக்கு ஒன்று இப்போ சாப்பாடெல்லாம் தேவையில்லை, ஏற்கனவே ஸ்டாக் வச்சிருக்கிறேன், 4 நாளைக்கு ஸ்டாக் வச்சுருக்கேன், நானே குணப்படுத்திக்குவேன், கொஞ்சம் பேசாமல் சாப்பிடாமல் இருன்னு சொல்கிறது தான் கசக்குது. நம்ம கசக்கும்போது என்ன பண்ணுறோம்? நாக்கு கசக்குது, இதை சாப்பிட்டு பாரு, நாக்கு கசக்குது, இதை சாப்பிட்டு பாரு, பரவாயில்ல நல்லது, இதையோ சாப்பிட்டு தொலைஞ்சி சாப்பிட கொடுத்துருவாங்க. நாக்கு கசைச்சா சாப்பிடக்கூடாது, சொல்லுதில்ல உடம்பு. அப்போ என்ன பண்ணணும்? படுக்கணும், தாகம் எடுத்தால் லேசாக சூடு பண்ண தண்ணி, பசி எடுத்தால் லேசாக சூடு பண்ண புது கஞ்சி குடிச்சிட்டு பேசாமல் படுக்கணும். மறுபடியும் தாகம் பசி தாகம் பசி வந்துட்டு இருக்கோம். திடீர்னு என்னங்க தெரியுமா? கண்ணா அப்படின்னு தாகம் எடுக்கும். அதாவது நல்ல வித்தியாசம் தெரியும், ஒரு சொம்பு குடிச்சா பத்தாது. அப்போ என்ன அர்த்தம்னா, கிளைமேக்ஸ் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எதுக்குன்னா உடம்புல இருக்கிற எல்லா கிருமியும் மழை கொட்டலு கொண்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். எதுக்கு தண்ணி நிறையா கேட்குதுன்னா, அந்த தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் நல்லா பேதி ஆகும். எதுக்கு பேதி ஆகுது? உடம்புல எல்லா கழிவையும் தூக்கி வெளியே வீசுது. பேதி ஆகும்பொழுது, பேதி போயிட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பேதி ஆகும்போது என்ன பண்ணுமோ பண்ணிட்டு பேசாமல் உட்காந்துருந்தீங்கன்னா கபகபகபான்னு பசிக்கும். எப்போ கபகபான்னு பசிக்குதோ காய்ச்சல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நேராக போயிட்டு ஒரு கஞ்சி குடிச்சுக்கணும்.
அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அடுத்த நேரம், அதுக்கு அடுத்த நேரம் இட்லி சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் சாப்பாடு முடிஞ்சு போச்சா? இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை மட்டும் காய்ச்சலை அதுவே குணப்படுத்துகிற விட்டுட்டிங்கன்னா பிறக்கும்.